என்ன கேட்டாங்க, ஏன் பிரதர் இந்த ஆசீர்வாத உபதேசம் பண்ணுகிற ஆளை பாடுற பாட்டை கூட பாடக்கூடாதுன்னு போராடுறீங்களே ஏன் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ஆமா, ஆசீர்வாத உபதேசம் பண்ற பாட்டு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், மயக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கும் அது நல்லா தான் இருக்கும். ஏன் படிக்க கூடாது, ஏன் பாடக்கூடாது? பேசுறது ஆசீர்வாத உபதேசம், பாட்டு நல்லா இருக்குன்னா எப்படி யோசிச்சு பாருங்க. என்ன பாஸ்டர், அப்போ சிலர் 16 பவுலுக்கு ஒரு அழைப்பு வருது. என்ன அழைப்பு? ஊழியத்துக்கு புறப்பட்டு போறாரு, ஆவியானவர் அவரை தடை பண்றார். தடை பண்ண உடனே வெயிட் பண்றாரு, ஊழியத்துக்கு போல. தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு தரிசனம் வருது. என்ன தரிசனம்? மக்கதோனியாவுக்கு ஒன்று அழைக்கிறார். மிஷனரி காலிங், மக்கதோனியாவுக்கு ஒரு அழைப்பு வருகிறது, மிஷனரி காலிங் வருது. உடனே ஊழியத்தை நிறுத்திட்டு மிஷனரி பயணத்துக்கு புறப்படுறார். மக்கதோனியாவுக்கு ஒரு மனிதன் வந்து வாரும் என்று கூப்பிட்ட உடனே, சரி போட்டு போகலாமே, ஆண்டவர் ஏதோ செய்ய விரும்புகிறாருன்னு மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போகிறார். போன உடனே நம்மால் ஏற்கனவே 1000, 500, 2000, 10000 நின்று சவுடால பிரசங்கம் பண்ண பாசு உள்ள நுழைஞ்சா அங்கே நேராக போனால் 2 தான் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கு. ஆமாம், இவர் என்னடான்னு யோசிக்கலை, பரவாயில்ல கத்தை தான் அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லி லேடிஸ்ட உட்காந்து வழக்கத்தின்படி ஆற்றங்கரையில் ஜெபிக்கிற பெண்களோடு உட்காந்து அங்கே ஜெபிக்கிறா. ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒரு பிள்ளை இருக்கா, அவ பேர் லீதியா. அவளுடைய இருதயத்தை கத்த திறக்கிறார். திறந்ததுக்கு அப்புறம் உள்ள கொஞ்சம் என்ட்ரி கொடுக்கிறாரு. உள்ள நுழைஞ்சு போனா வேதம் சொல்லுகிறது, அங்கே ஒரு பெண் மந்திரவாதி குறி சொல்லுகிறவள், அவள் பவுல் பிரசங்கம் பண்ணுகிறதை கண்ட உடனே, நீர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்கார மனுஷன் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? சொல்றாளா இல்லையா? நம்மாலு ஒரு நாள் விட்டாரு, 2 விட்டாரு, 3 விட்டாரு, கடைசியில 1 விட்டு பார்த்தாரு, பொறுக்கல. அதுக்கடுத்து டப்புன்னு திரும்பி பார்த்து, பொல்லாத ஆவியே இவளை விட்டு போ அப்படின்னு விரட்டிட்டார். அவ சொன்னதுல ஏதாவது பொய் இருக்கா? ஏதாவது பொய் இருக்கா? ஏதாவது பொய் இருக்கா? நீர் உன்னதமான தேவனுடைய, இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கிக்கிற உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் என்கிறதுல ஏதாவது பொய் இருக்கா? இல்ல, எல்லாமே உண்மைதானே. ஆனாலும் ஏன் பவுல் கடிந்து கொண்டா? யார் வாயில எது வரணும்னு இருக்கு, விளங்காதே உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க. நீ என்ன குறித்து சாட்சி சொல்ல வேண்டாம், என்ன சாட்சி கொடுக்கிறவர் பரலோகத்துல இருக்கிறா. ஆமென் சொல்லுங்க. ஏன் எல்லா பாட்டையும் பாடக்கூடாது? ஆமே, எதை பாடணுமோ அதைத்தான் பாடணும். ஆமேன் சொல்லுங்க. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.